டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இரண்டாம் தந்திரத்தில் அடிமுடி தேடல் என்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடலை சிந்திக்கிறோம் இந்த பாடல் பொதுவாக இருக்கிற பதிப்புகளில் எண்பத்தி எட்டாவது பாடலாக இருக்கிறது ஆனால் தருமபுரம் ஆதீனம் பதிப்பித்திருக்கிற மகாவித்வான் அருணை வடிவேல் உரை எழுதிய பதிப்பிலும் வேறு சில பதிப்புகளிலும் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலாக அந்த பதிப்பில் இருக்கிறது நாம் இதுவரை சொல்லி கொண்டு வந்த பாடல் வரிசை என்று பார்த்தால் அந்த பதிப்பு ஆசாஞ்சா பதிப்பு எண்பத்தி எட்டிலே இருக்கிறது ஆனால் அடிமுடி தேடிய வரலாற்றை இந்த கதை சொல்லுகிறது ரொம்ப அருமையான கதை நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய உண்மையே சொல்லுகிற பாட்டு அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் அடிமுடியை பார்ப்பதற்காக ரெண்டு பேர் கிளம்புனாங்க அவங்க யார் அயன்மால் இருவர் திருமாலும் பிரம்மனும் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி போனவங்க யாரும் ரெண்டையும் பார்க்க முடியல திருமால் திருமுடியை பார்க்க முடியல பிரம்மா முடியை பார்க்க முடியல அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா கூடினாங்களாம் கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்க திருமால் உண்மையை ஒத்துக்கிட்டார் என்னால் திருவடியை பார்க்க முடியல அடி கண்டிலேன் என்று அச்சுதன் கூற திருமால் சொல்லிட்டார் நான் இல்லைப்பா என்னால் பார்க்க முடியல திருவடியினார் நாலாவது வரி முடிகண்டேன் என்று பொய் மொழிந்தனனே முடிகண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தனனே பிரம்மா என்ன பண்ணிட்டேன் நான் முடிய பார்த்துட்டேன் அவர் பொய் சொன்னது மட்டும் இல்லை அதுக்கு சான்று வேற ஒன்று வச்சுக்கிட்டார் தாழம்பு அதுக்கு பொய் சாட்சி சொன்னது அதனால் சிவபெருமான் உடனே காட்சி கொடுத்தார் இப்படி பொய் சொல்கிறியாப்பா உனக்கு இனிமேல் இந்த உலகத்தில் உனக்கு கோயிலே கிடையாது தான் பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோயில் தனி கோயில் கிடையாது தாழம்பூ இறை வழிபாட்டை சேர்க்கறதில்ல எல்லாம் அன்றைக்கி இறைவன் கொடுத்த சாபம்னு வச்சுக்கலாமே பிரம்மாவுக்கு கோயிலுக்கு நாராயணனுக்கு ஏன்னா சொ ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு உலகம் போகிற கோயில் இருக்குது பிரம்மா பொய் சொன்னதுனால திருமுலர் சொல்கிறார் இதெல்லாம் ஏங்க கருத்து இல்லை முடிகண்டேன் என்று ஐயன் பொய் மொழிந்தனனே அதனால் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது ஆனால் நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா அதையும் திருப்பட்டூர்னு ஒரு ஊருக்கு இருக்குது திருச்சிக்கு முன்னாடி அங்கே போய் பிரம்மாவுக்கு உள்ளே கோயில் வச்சுட்டா இப்போ எல்லோரும் அங்கே போயிட்டான் அங்கே போயிட்டு எல்லாம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாம் நோட்டு பிளஸ்லேட்டு பல்பெல்லாம் வச்சு கும்பிட்டு ஒழுங்காக படித்தா அறிவு வருமா அதனால் இதெல்லாம் திருமூடர் சொல்கிறார் சார் நான் சொல்கிறத நினைக்காதுங்க கூத்துனூர் ஒன்று இருக்குது சரஸ்வதி கோயில் தான் அங்கே இருக்குது அன்றைக்கி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எல்லாம் செஞ்சு பாருங்க முயற்சி செய்யுங்க அறியாமை ஏலாமை முயலாமையெல்லாம் நீங்கணும் உங்களுடைய உய உயர்வு முயற்சி தெய்வத்தான் ஆகாதிரினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலிதரும் உங்கள் உடம்பை எவ்வளோ வரு வருத்தி வருத்தி உழைக்கணும்னா அந்தளவுக்கு உங்களுக்கு உயர்வு வந்தே தீரும் அதை தெய்வத்தாலையும் தடுக்க முடியாது இதுதான் சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வரலாற்றில் என்ன சொல்கிறாருன்னா பொய் சொல்லாதீங்க பொய் சொன்னால் பிரம்மாவுக்கு பாருங்கள் இது வரைக்கும் கோயில் இல்லை அதனால் பொய் சொல்லாதீங்க இதுக்காக நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா சதுர் யுகத்தில் ஒரு யுகத்தையே சத்தியுகமாக மாற்றினாங்க அதுக்கு பேர் கிருதயுகம் கிருதயுகம் எழுக மாதோ மகாகவி பாரு அந்த சத்தியுகம் மீண்டும் வரட்டுங்கிறார் அதுக்கு ஒரு ராஜாவே படித்தாங்க அரிச்சதுன்னு ராஜா படி கடைசி வரைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிறேன் நான் சத்தியம்தான் பேசுவேன் உண் உண்மை தான் பேசுவேன் பொய் பேச மாட்டேன் மனைவி இழந்தால் மகனை இழந்தால் எல்லாரும் இழந்தால் கூட கதி இழக்கினும் கட்டுரை சத்தியத்தை இழக்க மாட்டேன் இதெல்லாம் நம்ம பெரியவங்க பின்பற்ற வேண்டாமா அதைத்தான் மகாகவி திருவுடர் சொல்கிறார் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தன் நெஞ்சுக்கு சுடுகிற ஆற்றல் உண்டு சுடுத சுடுங்கிறாரு பொய் சொல்லாதீங்க உங்கள் நெஞ்சே உங்களை சுட்டுடுங்கிறார் வனத்தொடு வாய்மை மொழியின் தவத்துடு தாவனம் செய்வான் தலை நீங்கள் மனத்தில் பொய் சொல்லாமல் சத்தியத்தை பேசுனா தவம் செய்கிறவங்களோட நீங்கள் சிறந்தவர்கள் திருவள்ளூர் இதுக்கு மேலே என்ன சொன்னவங்க இன்னொரு இடத்துல சொல்கிறார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்புற செய்யாமை செய்யாமை நன்று எல்லாம் நீங்கள் கேட்குறவங்கன்னா ஒருபடியே என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு தெரியுது யார் சார் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா இப்போ உங்கள் பேச்சே நான் பொய் சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னால் காலையில் எழுந்துச்சு கேட்கணுமே யாரே காலையில் அதனால் கொ முடிந்தவரை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று பொய் சொல்லாமல் வாழுங்க எல்லா விளக்கும் விளக்கு இல்லை பொய்யாமையே சான்றோர்கள் விளக்கு எது பொய்யாமை தான் விளக்கு உண்மை பேசுகிறதும் சக்தியும் பேசுகிறது தான் விளக்கு அதாவது இன்னும் ஒரு ஒருபடி மேலே உண்மை சொல்லணும்னா திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் நாலு இடத்துல தான் நாலே குரல் தன்னை முதன்மைப்படுத்துகிற நான் நான் எங்கே சொல்கிற இடம் நான் நாலு இடம் தான் நாலு குரல் தான் அதில் ஒரு இடம் இந்த வாய்மையும் யாமையாக கண்டவற்றில் இல்லை என தொன்றும் வாய்மையும் நல்லவன் நாம் பார்த்ததிலேயே உலகத்தில் மிக உயர்ந்து சிறந்தது எது என்று சொன்னார் வாய்மை சத்தியம் சத்தியம் பேசுங்க சத்தியம்தான் முக்கியங்கிறார் அப்போ தன்னை முதன்மைப்படுத்தி சொல்லு யாமையாக கண்டவற்று எல்லாம் எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிறகுங்கிறார் ஏன் இவ்வளோ சொல்கிறான் ஏன் இவ்வளோ பேச வேண்டியிருக்கு பிரம்மா பொய் சொல்லி அவனுக்கு கோயிலே இல்லாமல் போயிடுச்சு தாழம்பு பொய் சாட்டி சொல்லி வழிபாடு எந்த தெய்வத்துக்கு வழிபாடு தாழம்பு இல்லை தாய்மானவர் வரார் அவர் சொல்கிறாரு பொய் சொல்லாதீங்க ஏன்னா பொய் சொன்னீங்கன்னா அவங்க பக்கத்திலே இறைவன் வர மாட்டார் அவர் சொல்கிறார் பொய் பொய்வாளரும் நெஞ்சினரும் காணாத காட்சியே பொய் சொல்கிறவங்களுக்கு மட்டும் இறைவன் பக்கத்திலே வரமாட்டாரா இந்த பிறப்பில் பார்க்கவே முடியாதான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் நம்ம எங்கே சார் பார்க்குறது நம்ம விடிஞ்சு எழுந்ததுலேருந்து இருந்து எல்லார்ட்டையும் பொய் சொல்ல வேண்டியிருக்கு குழந்தைக்கு வேறு கற்றுக் கொடுக்குறோம் அப்பா உள்ளே இருந்துட்டு அப்பா இல்லைன்னு சொல்லு ஃபோன் பண்ணால் ஆ இல்லை இல்லை அப்பா வெளியே போயிருக்காருன்னு சொல்லு இப்படி இருந்து எல்லா குழந்தைகளுக்கும் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறோம் வேண்டாம் மெய் சொல்ல கற்றுக் கொடுங்க ஏன்னா அப்போ தான் இறைவனை அவங்க தரிசனம் பண்ண முடியும் சரி சார் திருமூலர் என்ன சொல்கிறார் இப்போ இதை சொன்னார் முடிகண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தனனே என்று சொல்கிறார் இந்த பாட்டில் அவரே ஒரு பாட்டில் சொல்கிறார் ரெண்டு பாட்டில் சொல்கிறார் குறிச்சிங்க ஒன்றா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு இந்த ரெண்டு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா அது வாய்மை என்கிற அதிகாரம் திருவள்ளுவரும் வாய்மையை போட்டிருக்கார் இவர் எட்டாம் தந்திரத்தில் போடுறார் திருமூலர் வாய்மை என்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தில் சொல்கிறார் பொய்கலந்தாருள் புகுதா புனிதன் புனிதனாக இருக்கிற சிவபெருமான் புனிதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பொய் சொல்கிறவங்களுக்குள்ளே வரமாட்டார் சொல்கிறது திருமூலர் ரெண்டு பாட்டில் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு வாய்மை என்கிற அதிகாரம் எட்டாம் தந்திரம் அதைத்தான் தாய்மாரர் வாங்கி சொன்னார் பொய் வளரும் நெஞ்சினர் காணாத காட்சி பொய் சொன்னால் இறைவன் காட்சி கிடைக்காது நம்ம ஆயிரம் கோயில் போய் ப பலன் இல்லை ஆயிரம் அன்னதானம் பண்ணியும் பலன் இல்லை எவ்வளோ நிலகாரியம் பண்ணியும் பலன் இல்லை இறைவன் காட்சி கிடைக்கும் பொய் சொல்லாமல் இருங்க வாய்மையே சத்தியமே பேசுங்கள் அதனால தான் படைப்பு கடவுளாக இருக்கிற பிரம்மதேவனுக்கு இறைவன் கொடுத்த சாபத்தினால திருக்கோயில்கள் இல்லை அப்போ என்ன சார் செய்கிறது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரம்மா கேட்குறாரு நான் என்ன ஆகிறது எனக்கு கோயில் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே இப்போ எனக்கு ஏதாவது வழிபாடு செய்யணுமே அப்போ சிவருமான் சொன்னாராம் இனி உனக்கு புறத்தில் கோயில் இல்லை பொதுமக்கள் கோயில் இல்லை அந்தனர்கள் இல்லாமே உன்னுடைய கோயில் அங்கே தான் எங்கெங்கெல்லாம் உண்மையான வேதம் படித்த பிராமணர்கள் இருக்காங்களோ அவங்க வசிக்கிற இடம் இருக்கு பாருங்கள் அதுதான் பிரம்மதேவனுக்கு கோயில் இருப்பிடும் இப்போ எனக்கு நைவேத்தியம் அந்த அந்தணர்கள் அவங்க வீட்டில் என்ன நைவேத்தியம் பண்ணி வணக்க வைக்கிறாங்களோ அதுதான் உனக்குடைய நைவேத்தியம் இப்போ உலகத்தில் பாருங்கள் எங்கே வேணாலும் எங்கேயோ ஒரு கல்லை கண்டால் ஒரு தேங்காய் பிடிச்சி பிள்ளையாராக வணங்கலாம் ஒரு கல்லர் நிறுத்தி மஞ்சளை பூசி அம்மனாக வணங்கலாம் ஒரு கல்லர் நிறுத்தி ரெண்டு அறுவால் வச்சு பதினெட்டாம் படி கருப்பனாக வளங்கலாம் ஒரு வேலை நிறுத்திட்டு எங்கே வேணாலும் மரத்துங்கள் முருகா அரவுறோ சொல்லலாம் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு குறியீடு வச்சு வணங்கலாம் பிரம்ம தேவனை வணங்க முடியாது பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னனால என்ன ஆச்சு கோயில் இல்லை ஆனாலும் ஒரு விதி விட கொடுக்குற ஸ்பெஷல் அவர் கேட்டுக்கிட்ட பிரம்மா கேட்குறார் சரிப்பா எங்கெல்லாம் வேதம் படித்த அந்த இல்லங்கள் இருக்கோ அந்த இல்லத்தில் நீ விடா உனக்கு வழிபாடு இருக்கும் அந்த இல்லத்தில் அவங்க என்ன நைவேத்தியம் பண்ணுறாங்களோ அதுதான் உனக்குரிய நைவேத்திய பொருள் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி முடிக்கிறார் எனவே இந்த பாட்டில் அடிமுடி தேடிய வரலாற்றில் பிரம்மன் அயன் பொய் மொழிந்ததுனால அவனுடைய வழிபாட்டு தலைமையே எல்லாம் போயிட்டு நாம் இறைவன் உள்ளத்தில் புக வேண்டுமானால் இறைவனே நம்மை தேடி வர வேண்டுமானால் பொய் சொல்லாமல் இருப்போம் சத்தியத்தை பேசும் வாய்மையில் நிற்போம் உயர்வோம் உய்தி பெறுவோம் வணக்கம்